Hello friends, welcome to Jora's Kitchen. So, இன்னைக்கு வந்து என்னோட kitchen countertop video தான் உங்களுக்கு காமிக்க போறேன். காலையில சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே சும்மா clean பண்ணி வச்சிருக்கேன். சோ எப்பவுமே சமையல் முடிச்ச உடனே என்னோட kitchen ஓட மேடை வந்து இப்படி தான் இருக்கும். சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் வந்து டைனிங் டேபிள்லயோ இல்லைனா கிச்சன் கவுண்டர் டாப் ஓரத்துலேயோ வச்சுடுவேன். ஸோ இந்த பார்ட் வந்து எப்பவுமே கிளீனாக இருக்கும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது பண்ண வரோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கும். ஏதாவது ஒன்று இடைஞ்சலா இல்லைனாக்கா காலை சப்பாத்தி சுட்டுதோ இல்லை தோசை சுட்டுதோ எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சுனாக்கா வேலை செய்யறதுக்கே மூடு இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் கார்னரில் வந்து கெட்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீமர் கெட்டில் ஸ்டீமர் எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஏதாவது ஸ்டீம் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். மற்ற நேரம்லாம் வெறும் மூடியோட தான் இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து சூடு பண்ணுறதுக்கு சமையலுக்கு முக்கால்வாசி நான் அதை தண்ணி சூடு பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மிக்சி இருக்குது இங்கே. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ப்ளக் பாயிண்ட் தான். நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் என்னோட மெயினான ஒரு பொருள் என்னோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி இடுக்கி. இது இல்லைன்னா அவ்வளோதான் எனக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது இங்கே இருக்குது. அப்புறமா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாண்டு, இது வந்து ரொம்ப நாளாகவே என்கிட்ட இருக்குது. லைக் ஒரு 9 இயர்ஸாகவே என்கிட்ட இருக்குது. மற்ற இந்த துணியில் வைக்கிறது அதுக்கப்புறமா மற்ற மெட்டீரியலில் உள்ள ஹீட் ரெசிஸ்டன்ட்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க என்னோடய ஸ்டவ்வு. ஸ்டவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக இருக்கிறது வச்சுருப்பேன். இதில் வந்து லைட்டர் இருக்குது. அது போக சிசர்ஸ், இது வந்து ஹர்ப்ஸ் கட் பண்ணுற சிசர்ஸ். மல்லி, அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மற்ற பேக்கெட் பால் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு, கிராசரி பேக்கெட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் என்னோடய இடுக்கி. இது அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி இது இல்லைனாக்கா எனக்கு கை உடஞ்ச மாதிரி. நிறைய பேர் துணி யூஸ் பண்ணுவாங்க. நான் சில டைம் தான் துணி யூஸ் பண்ணுவேன். அதுவும் இருக்கும் என் பக்கத்துலேயே. பட் ஸ்டில் ஏதாவது பிடிச்சிட்டு நான் வந்து சமையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து இந்த மாதிரி இடுக்கி. இது வந்து ரொம்ப ஓல்டு, இதுவுக்கும் 9 இயர்ஸ் ஆச்சு. ரீசெண்டாக வந்து இது சின்ன இடுக்கி வாங்கினேன். இது ஈஸியாக இருக்கும் சின்ன பாத்திரத்தை நம்ம ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு இடுக்கி வந்து என் கிச்சனில் வந்து மஸ்ட். அது போக ஒரு குட்டி சிசர்ஸ் இருக்குது. இந்த சிசர்ஸ் இல்லைனா நான் இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன் எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா. ஸோ இது எப்போவுமே இது பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பழங்கள்லாம் கட் பண்ணுற ஒரு குட்டி போர்டு, கட்டிங் போர்டு இருக்குது. அப்புறமா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டு. இது வந்து இப்போ தான் நேற்று தான் டிஷ்யூ பேப்பரை மாற்றினேன். ஸோ இந்த ஹோல்டர் வந்து இப்படி தான் இருக்குது. இதை பக்கத்தில் இருக்க மாலில் தான் நான் வாங்கினேன், லோக்கல் மாலில். வந்து ஹேண்டியாக இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருள் என்னோடய கிச்சனில். இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். நான் வந்து இது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீசேல் பண்ணுவாங்க நிறைய திங்ஸ். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பேர்ட்ஸ் இல்லை, முக்கால்வாசி பேர். அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி போனாலோ இல்லை வேறு கண்ட்ரி ஷிஃப்ட் பண்ணி போனாலும் நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. அதில் நான் வந்து இந்த பொருள் வாங்கினேன். இது நம்ப மாட்டீங்க, 10 ரிங்கிட் தான் இந்த ஹோல் ஆர்கனைசர் பாக்ஸு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் நான் அது மேலே வச்சுருக்கேன். நார்மல் கடலை எண்ணெய், நார்மல் வெஜிடபிள் ஆயில் தோசைக்கெலாம் ஊற்றுறதுக்கு, அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு ஒரு சின்னதில் போட்டு வச்சுப்பேன் எக் ஆம்லெட்லாம் போடுறதுக்கு, அப்புறம் மிளகுத்தூள். இது வந்து சப்ஜா விதை தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது கொஞ்சம்தான் இருக்குது, அது காலி பண்ணோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு உள்ள ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது, குட்டி குட்டி ட்ராயர்ஸ். இதில் நான் உண்ணத்தில் வந்து உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து காஞ்ச மிளகா இருந்தது, அப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து டீ தூள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இதில் வந்து காஞ்ச மிளகா இருக்குது. இதில் வந்து நாட்டு சக்கரை. அப்புறம் அது தனியாக இங்கே 2 ஹோல்டர் மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் ஸ்பேச்சுலா, அப்புறமா ஆயில் ப்ரஷ், விஸ்க்கு, குட்டி ஸ்பேச்சுலா, குட்டி விஸ்க்கு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அப்புறம் எக் பீட்டர் கூட இருக்குது. இது வந்து ரொம்ப ஹேண்டியாக ஈஸியாக இருக்குது, ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. முதல்ல கச்சா பிச்சான்றது, இப்போ வந்து நான் ஓரமாக அப்படியே தள்ளி வச்சிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயில் ட்ரே. இதில் வந்து தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் நெய் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து காஞ்ச மிளகா, எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகா பல்காக உள்ளது. கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிலெலாம் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் அதில் தங்கிடும் அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த குடம். இந்த குடத்தில் எப்போவுமே தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு புடிக்கோல் வச்சுருக்கேன். குக்கிங்க்கு நான் இந்த குடத்துலேருந்து தான் யூஸ் பண்ணுவேன்.
இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வடிகட்டி போடுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் தண்ணி, இது வந்து அப்படியே அட்டாச்சு, இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி வரும் தண்ணி. ஸோ அதுதான் குக்கிங்க்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே இதுதான். சிங்க்கு சாப்பிட்டோம் பிளேட்டு அது அப்படி இருக்குது. அது வந்து புட்டிங், இந்த இடம் எப்பவுமே காலியாக இருக்கும், பட் சில நேரத்தில் சமைச்ச பாத்திரம்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுடுவேன். ஸோ எனக்கு ரீஹீட் பண்ணி அப்புறமா நான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே காலியாக தான் இருக்கும். இந்த ஸ்பேஸை நான் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, மாவு பேசுறதுக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வந்து இப்படி தான். எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கவுண்டர் டாப்பை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.